அல்லேலுயா ஸ்தோத்திரம். மிருகத்தின் எழுச்சி. இதற்கு முந்தைய ஒளிநடாக்களில் ஏழு மிருகங்களை குறித்து நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இப்போது தேவனுடைய வார்த்தையான பரிசுத்த வேதாகமத்திலிருந்து அடுத்த மிருகத்தை குறித்து மிக சுருக்கமாக தியானிப்போம். இப்போது இருக்கும் இந்த ஏழாவது மிருகம் நான்கு குதிரைகளின் ரூபத்தில் இருக்கின்றன. அவைகள் ஒற்றை மிருகமாக ஒன்றிணையும் என்பதை அப்போஸ்தலனாகிய யோவான் வெளிப்படுத்துதின விசேஷம் 13:2 தான் கண்டதை எழுதியுள்ளார். நான் கண்ட மிருகம் சிறுத்தையைப் போலிருந்தது. அதின் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதின் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. இந்த மிருகம் கடற்கரை மணலில் இருந்து எழும்பும். கடற்கரை மணலை குறித்து ஏற்கனவே ஒரு ஒளிநடாவை வெளியிட்டுள்ளோம். அதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கடற்கரை மணலை யாராலும் கணக்கிட முடியாதது போல தான் ஜனங்களின் எண்ணிக்கையும் இருக்கும். எனவே இந்த ஜன கூட்டத்திலிருந்து தான் எட்டாவது அரசாங்க கொள்கை எழும்பும் என்பதை வெளிப்படுத்துதின விசேஷம் 13:1 காணலாம். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வரக் கண்டேன். அதற்கு ஏழு தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதின் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதின் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. இந்த மிருகம் எட்டாவது மிருகம். ஆனால் 6 மற்றும் 7 மிருகம் அழிந்து போகவில்லை. அவைகள் இன்னமும் உள்ளன என்பதை வெளிப்படுத்துதின விசேஷம் 17:11 காணலாம். இருந்ததும் இராததுமாகிய மிருகமே எட்டாவதானவனும் அவ்வேளிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடையப் போகிறவனுமாயிருக்கிறான். இது ஏழாவது மிருகத்திலிருந்து தான் வந்தது இந்த எட்டாவது மிருகம். இது ஒற்றை நிர்வாகக் கொள்கையுடன் ஒரே அரசாங்கமாக மாறியது. அது தான் ஐக்கிய நாடுகள் அமைப்பு ஆகும். கிபி 1945 அது உருவாக்கப்பட்ட பிறகு எந்த ஒரு புதிய கொள்கையும் அறிமுகப்படுத்தப்பட வேண்டுமானால் அது ஐக்கிய நாடுகள் அமைப்பு மூலம் தான் அறிமுகப்படுத்தப்படும். அந்திகிறிஸ்து தலைவராக பொறுப்பேற்ற அன்று முதல் ஒரு மிக குறுகிய காலத்திற்கு இந்த அரசாங்கம் பலமுள்ள அரசாங்கமாக இருக்கும். தேவன் விரும்பினால் இதை குறித்து எதிர்கால ஒளிநாடாக்களில் நாம் தியானிக்கலாம். இதையெல்லாம் காணும்போது நாம் இறுதி காலத்தில் இருக்கிறோம் என்பதை குறிக்கிறது. எந்த நேரத்திலும் தேவன் இயேசுவா மேசியா நமக்காக வருவார். அதனால் நாம் அவரை சந்திக்க தயாராக இருக்க வேண்டும். அவரை சந்திக்க நீங்கள் தயாராக இல்லை என்றால் இதுவே சரியான நேரம். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் தேவனிடம் திரும்புங்கள். இயேசுவை உங்கள் தேவனாகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ளுங்கள். பாவத்தை ஒரு அப்போஸ்தலரிடம் அறிக்கை செய்யுங்கள். தண்ணீர் மற்றும் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் பெறுங்கள். அவருடைய பரிசுத்த வார்த்தைகளை தியானியுங்கள். அவருடைய வார்த்தைகளின்படி செய்யுங்கள். அவருடைய அழைப்புக்காக காத்திருங்கள். ஆமென்.